வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வந்து கால் வீக்கம். மிக முக்கியமாக சிறுநீரக செயலிழப்பால் ஏற்படக்கூடிய கால் வீக்கம், அதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். முந்தைய பகுதியில் பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா, ஃபெயிலியர் அப்படிங்கிற கான்செப்ட், செயல் இழப்பு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து வாயு மண்டலம். அந்த வாயு மண்டலத்தை சீராக்குவதற்கு நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, புடலங்காயை வந்து ஒரு 200 கிராம் ஒரு விதையோடு எடுத்துகிட்டு கூட ஒரு 10 வெத்தலையை சேர்த்து அரைச்சி நல்லா சார் எடுத்து அதை பருகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஒரு நிலைகள் மூலமாக ஏதாவது ஒரு விதமாக இருக்கக்கூடிய செயலிழப்பு வந்து சீராகும். இது கூட அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இன்னும் 2 விஷயங்களை வந்து எடுக்கணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வந்து கத்திரிக்காய் இருக்கு, கத்திரிக்காயும் இதே போல் ஒரு 10 வெத்தலையும் கொஞ்சம் வேணால் தக்காளி போட்டுக்கலாம், எல்லாம் அரைச்சி சார் எடுத்து பருகலாம். இது ஒன்று. மூணாவதாக தேங்காய் ஒரு 100 கிராம் ஒன்றோ தேங்காய், கொப்பரை தேங்காய் நடைச்சா இன்னும் நல்லது, அந்த மாதிரி ஒரு 100 கிராம் நல்ல மென்று உமிழிரோடு கலந்து சாப்பிடலாம். மூணாவது இது. நாலாவது வந்து என்ன அப்படின்னா கோதுமை, ஒரு 6 ஸ்பூன் ஊற வச்சு கோதுமையை நல்ல மென்று உமிழிரோடு கலந்து சாப்பிடணும். இது மாதிரி செய்யும் பொழுது சிறுநீரக செயல்பாடுகள் வந்து படிப்படியாக வந்து அதோடைய தன்மையை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரும். அப்போ வந்து இந்த கால் வீக்கம் பத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பதிவுக்கு முன்னாடி பதிவு சொல்லப்பட்ட ஹார்ட் ஃபெயிலியர், அதுவும் கால் வீக்கம் தான், இதுவும் கால் வீக்கம் தான். இனி அடுத்து சொல்ல போகிறதும் கால் வீக்கம் தான். அதில் இந்த பகுதியில் இன்றைக்கி பார்த்துருக்கிறது சிறுநீரக செயல்திறன் இழப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்குண்டான தீர்வு. இப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதமாக அணுக வேண்டியதாக இருக்குது. இதற்கு முந்தைய பதிவில் சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து அதிகப்படியான புளிப்புத்தன்மை எடுக்கும் பொழுது ஹார்ட்டுடைய தன்மை வந்து கொஞ்சம் பாதிக்கும். அப்போ வந்து அவங்க தோர்ப்பு அதிகமாக எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பகுதியில் அதிகப்படியான புரோட்டீன் அது எடுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ வந்து நம்ம எந்த ஒரு பயிர் கடலை எதுவாக இருந்தாலுமே அதை வந்து முளைக்கட்டை வச்சு அப்புறம் சமைக்கும் பொழுது வந்து அவ்வளோ பெரிய வாயுவோ கேஸ் ட்ரபிளோ வராது. நேரடியாக எடுத்து அப்படியே குக்கரில் வச்சு சமைக்கிறப்போ கட்டாயம் கேஸ் வரும். ஸோ அதனால் எந்த ஒரு பயிர் பருப்பு கடலை வகைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஊற போட்டு முளைக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் பச்சையாக சாப்பிடலாம், அது அல்லது சமைச்சு சாப்பிடலாம். இது அவ்வளோ பெரிய இஷ்யூஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்காது, ஏன்னா அதோடைய தன்மை வந்து மாறிடும். இதனால் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் முன்னாடியே நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த பருப்பு வகைகள் அதிகமாக சேர்த்தாதீங்க அப்படின்னு. மிக முக்கியமான இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து முட்டை, அப்புறம் அசைவம், இதனாலேயும் வந்து கிட்னி வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்படுது. ஸோ தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை தவிர்த்துட்டு சேர்க்க வேண்டிய சில விஷயங்களை சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நிச்சயம் வந்து இந்த கால் வீக்கம் வந்து சரியாகும். இப்போது இந்த ரெண்டும் நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிட்ருக்குறோம். இந்த 4 விஷயம் என்னென்னா, புடலங்காய் வெட்டிலே ஜூஸ் போட்டு குடிக்கிறது, கத்திரிக்காய் தக்காளி வெத்தில ஜூஸ் போட்டு குடிக்கிறது, தேங்காய் மென்று சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஊற வச்ச கோதுமை. இந்த 4 விஷயத்தையும் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை 3 தடவை கூட சாப்பிடலாம். சாப்பிட்றப்போ நிச்சயம் வந்து இதிலிருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. பல பிரச்சனைகள் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடுச்சா அப்படின்னா அந்த நீரானது நெஞ்சில் நீர் கோத்துக்கிட்டு மூச்சு திணறல் ஏற்படலாம், வாந்தி வரலாம். அதனால் இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். இந்த சிக்கலான விஷயத்துக்கு ரொம்ப எளிமையான தீர்வு உண்டு. கொஞ்சம் பயப்படாமல் பொறுமையாக நிதானமாக இதை செஞ்சோம் அப்படின்னா சரியாகும். ஆனால் பத்தியம் தேவை. ஆக ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்தது வேறு, இனிமே சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வேறு. இந்த ஒரு புரிதலுக்குள்ளார நாம் வரணும். நிறைய பேர் இன்னும் என்ன நினச்சிட்ருக்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை கூட வந்து எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்லாம். இது வந்து ஒரு பழக்கம். என்ன அப்படின்னா, உணவு முறையை மாற்றம் செய்யாது,
அப்படியே வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்குது. டயட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து ரொம்ப கம்மி பேருக்கு தான் இருக்குது. கேட்டால் வந்து நாங்கள் பழகிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். பழகிட்டோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடலாம். பட் அதனால் நம்ம திருப்பி என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற புரிதலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இது வந்து சரியா தப்பா, நம்ம இத்தனை நாள் வாழ்ந்து சாப்பிட்டுட்டோம் இல்லையா, இனிமே நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வரணுமே தவிர, நாங்கள் வந்து இப்படி பழகிட்டோம், இப்படி தான் சமைச்சிட்ருக்குறோம், இதுதான் நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்குறோம் அப்படி திருப்பி திருப்பி அதையவே சொல்லிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் எப்படிங்க உட முடியும், அது இப்படி தாங்க நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம், மிளகாய் எல்லாம் எப்படிங்க சமைக்கிறது, வெங்காயம் எல்லாம் எப்படிங்க சமைக்கிறது, இப்படியெல்லாம் வந்து கேட்குறவங்க அதை வந்து சரி அது ஓகே இனிமே இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சவங்க யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரு கலாச்சார மாற்றம் அல்லது ஒரு சீர்திருத்தம் சொல்லலாம். இதன் மூலமாக சமுதாயத்தில் வந்து ஒரு ஒரு முக்கியமான பகுதி, ஆரோக்கியங்கிற பகுதி வந்து தனக்குத்தானே சீரமைத்து கொள்ளக்கூடிய விஷயத்த சொல்கிறோம். இதில் பல கடுமையான வைராக்கியங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதில் யார் வந்து முன்னிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் அதற்குண்டான பலன் கிடைக்கும். ஸோ வைராக்கியம் அப்படிங்கிறது ஒரு டாபிக், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து வைராக்கியம். நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சும்மா காரணங்கள், ஸ்கூல் பையனாட்ட ஏதாவது காரணம் சொல்கிறது. வைராக்கியம் அப்படின்னா வந்து அதுலேயே நிற்கணும், அதிலிருந்து இறங்கக்கூடாது. இதைத்தான் வந்து நம்ம பாரதத்தில் வந்து பண்பாட்டிலையும் கலாச்சாரத்துலேயும் பல முறை வந்து சொல்லி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து 48 நாள் விரதம் இருக்கிறது, அப்புறம் ஒரு வாரம் விரதம் இருக்கிறது, சஷ்டி விரதம், இதெல்லாம் எதுக்குன்னா நமக்குள்ள ஒரு வைராக்கியத்தை உருவாக்குறது. அதாவது ஒரு பழக்கம் இருக்குது, அந்த பழக்கத்திலிருந்து இன்னொரு பழக்கத்துக்கு மாறுறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டதாக வைராக்கியம். அப்படி யாருக்காவது ஒரு விஷயம் வந்து ஒரு அடிக்ஷன் பழக்கம் இருக்குன்னா அது வந்து வெளில வாங்க, அதுக்கு தான் வந்து வைராக்கியம் சொல்கிறோம். இது வந்து ஒரு கலாச்சாரத்தில் ஏற்படக்கூடிய அப்பப்போ வரக்கூடிய குறைகளை அப்பப்போ நீக்குவதற்காக இந்த வைராக்கியம் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போவும் அதே மாதிரி வாழ வேண்டியது தான் நம்முடைய கடமையும் கூட. ஸோ நல்ல வைராக்கியம் கொண்டு நம்மை நாமளே நல்ல விதமாக வாழ வைப்பதற்கு நாமளே வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். ஸோ இன்றைய பகுதியில் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நான் தீர்வை பார்த்தோம். நாளைக்கு லிவர் ஃபெயிலியர் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வுகள் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.